கோவை முத்தண்ணன் குளத்தில் பழமை வாய்ந்த அங்காள பரமேஸ்வரி கோவில் இடிக்கப்பட்டதை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் உள்ளிட்ட ஏராளமானோர் கைது செய்யப்பட்டனர். கோவை தடாகம் சாலையில் உள்ள முத்தண்ணன் குளத்தில் இருந்த பழமை வாய்ந்த அங்காள பரமேஸ்வரி கோவில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் அடிப்படையில் இடித்து தகர்க்கப்பட்டது. இதற்கு பல்வேறு இந்து அமைப்புகள் கண்டனங்களை தெரிவித்து வருவதுடன் தொடர் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் தலைமையில் அங்காளம்மன் படத்தை வைத்து மேலே தாளம் முழங்க ஊர்வலமாக வந்த அக்கட்சியினர் தடாகம் சாலையில் அமர்ந்து திடீரென மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அர்ஜுன் சம்பத், ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை தாங்கள் வரவேற்பதாகவும் அதற்கு தாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றும், ஆனால் அதற்காக பழமை வாய்ந்த இக்கோவிலை இடித்ததால் தங்களது ஆன்மீக நோக்கம் புண்பட்டிருப்பதாக கூறினார். மேலும் இடிக்கப்பட்ட கோவில் அமைந்திருந்த இடத்தில் சிறு அளவிலாவது மீண்டும் கோவிலை அமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அப்பகுதியில் வசிக்கும் ஏழை எளிய மக்கள் காலம் காலமாக வணங்கி வந்த இக்கோவில் இடிக்கப்பட்டதால் அப்பகுதியைச் சேர்ந்த பலரும் கவலையில் ஆழ்ந்திருப்பதாக அவர் தெரிவித்தார். பூர்ணிமா நாள் இன்றைக்கு தமிழகம் முழுக்க அனைத்து அம்மன் கோயில்களிலும் அம்மனுக்கான வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 100 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த முத்தண்ணன் குளக்கரையிலே குலதெய்வமாக வள்ளுவர் குல மக்களுடைய, இந்த வள்ளுவர் குல மக்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறுபான்மையின மக்கள், ரொம்ப ஆன்மீகமான தேசியமான மக்கள், தெய்வ புலவன் திருவள்ளுவனுடைய வழிவந்த மக்கள். அந்த மக்கள் இந்த பகுதியில் இருந்தாங்க. பொலிவூர் நகர திட்டத்தின் கீழே இடம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன உடனேயே வழக்கெல்லாம் நடந்தது. அந்த சமூக மக்கள் நீதிமன்றமெல்லாம் சென்றாங்க. ஆனாலும் கூட அவங்க தங்களுடைய வீடுகளை இடம் மாற்றிக்கிட்டாங்க. 100 ஆண்டுகளுக்கும் மேலாக இங்கே வழிபாடு செய்யப்பட்டு வந்த இந்த அம்மன் அங்கேயே இருப்பதாக ஐதீகம். இந்த வெள்ளிக்கிழமை எப்பொழுதும் போல பாலாபிஷேகம் செய்து வழிபாடு செய்வதற்கு, இதுக்கு இடையில அதிகாரிகள் பேசினாங்க. அதிகாரிகள்கிட்ட நாங்களும் வேண்டுகோள் வச்சோம், மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க. நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, 1947 கோயில்கள் எங்கெங்க இருந்ததோ அதையவே அந்த நிலையை தொடரணும்னு நீதிமன்றம் சொல்லுது. ஒரு 100 ஆண்டுகள் பழமையான கோயில். இந்த பொலிவூர் நகர திட்டத்தை நாங்கள் எதிர்க்கலை, நிச்சயமாக அந்த திட்டம் நல்லபடியாக நடக்கட்டும். ஆனால் அந்த கருவறை அளவுக்காவது இடம் கொடுத்து இவங்க அந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். அதுக்கான அந்த போராட்டத்தை இந்த சமூக மக்களோடு சேர்ந்து இந்து மக்கள் கட்சியும் முன்னெடுத்திருக்கிறது. அதிகாரிகள் பேசிக்கொண்டிருக்கிறோம், வேறு இடம் தருவதாக சொல்லுகிறார்கள். நம்முடைய கருவறைக்காவது இங்கே இடம் கொடுக்கணும். ஏற்கனவே பொழுதுபோக்கு அம்சங்கள் அதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. இதில் நடைபாதை வியாபாரம் அதுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே பொலியூர் நகர திட்டத்தின் கீழே பல கோயில்களை விட்டுட்டு அந்த திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறாங்க. பழமையான கோயிலை இந்த கோயிலையும் அது மாதிரி விட்டுட்டு செயல்படுத்த வேண்டும். நாங்கள் கோயில் அமைப்பில் மாற்றம் செய்து கொள்ள இந்த சமூக மக்கள் தயாராக இருக்கிறார்கள். எனவே அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு பாலாபிஷேக ஊர்வலம் நடைபெற்றது. இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே அம்மனுக்கு கூழ்வார்க்கும் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. எப்படி ரம்ஜான் நோன்பு கஞ்சிக்கு வந்து தானியங்கள் கொடுக்கிறார்களோ அதே போல மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் கூழ்வார்க்கும் நிகழ்ச்சிகளுக்கு அறநிலையத்துறை மூலமாக ஒரு மாவட்டத்திற்கு 1000 மெட்ரிக் டன் தானியங்களை வழங்கிட வேண்டும் என்கிற கோரிக்கையும் இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறோம். மாவட்ட நிர்வாகம், இந்த திட்ட அதிகாரிகள், மாநில அரசாங்கம் மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து இந்த கோயில் இங்கே மீண்டும் வருவதற்கான ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் என்று தாழ்பணிந்து கோருகிறோம். அதுவரை எங்களுடைய ஆன்மீக வழி அறவழி போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.